ஸோ கைஸ் இப்போல்லாம் தளபதி 69 படத்தை பற்றின அப்டேட்ஸ் நம்மளுக்கு பெரிய அளவில் கிடைக்கிறது இல்லை. தளபதியோட அரசியல் பற்றின செய்திகள் தான் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு சரி இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்குள்ள மறுபடியும் வந்து தளபதி 69 படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ இந்த மந்தில் பார்த்தோம்னா December 31st ஈவினிங் பார்த்தோம்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு டைட்டில் பார்த்தோம்னா புதுசாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா, அதாவது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நாளை தீர்ப்பு டைட்டிலெலாம் இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது, புதுசாக அதை செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஆனால் அது பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டு வருது. இந்த படம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம், எல்லா அரசியல்வாதிகளுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் H.Vinoth வந்து சொல்லியிருந்தார். ஓரளவுக்கு பார்த்தோம்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன் அப்படின்னு மாதிரியும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது படத்தோட டைட்டிலே வந்து பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக வச்சுட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் படத்தில் இருக்க போது. ஸோ அது பார்த்தோம்னா கண்டிப்பாக மறைமுகமான ஒரு அடியாக தளபதி இது மூலமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா இனி பார்த்தோம்னா எதையுமே ஓப்பனாக பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ ஆதவர்ஜன் அவர்களை வந்து விசிக்கிலிருந்து தூக்கிட்டாங்க, அது தளபதியோட ஃபன்ஸெல்லாம் அவர் கலந்துக்கிட்டதுக்காக, ப்ளஸ் பார்த்தோன்னா அவருங்க கூட்டணி வச்சிருக்கிற திமுகவே பேசுனதுக்காக அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கும் சம்மந்தம் வந்து திமுக கிடையாது அப்படின்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. பட் அஃபிஷியலாக பார்த்தோம்னா அவங்க தான் பண்ண சொல்லியிருப்பாங்க, பட் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் எனவே பாலிடிக்ஸ் நகர்த்த வேண்டியிருக்கும். அதை சினிமாவிலிருந்தே தளபதி ஸ்டார்ட் பண்ணுறாரு போல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சினிமா டைட்டில் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட டைட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்தோம்னா இனிமேல் வந்து மறைமுகமாக தான் தளபதி பண்ண வேண்டியது இருக்கும் அரசியலுக்குள்ளே. ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன ஹிண்ட்டாக பார்த்தோம்னா இந்த படத்தோட டைட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு கமர்ஷியல் படம் தான் அப்படிங்கிறதுல மாற்றமில்ல, அரசியல் கடந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஸோ அது என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது H.Vinoth தான் தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தோம்னா அரசியல் சம்மந்தப்பட்ட டைட்டிலாக வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தோணுது. பட் அது பேன் இன் டைட்டிலாக எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா அவங்க டைட்டில் என்ன மாதிரி வச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சா கூட ஓகே இது பேன் இன் டைட்டிலாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு தளபதி அப்படிங்கிறது. ஸோ சினிமா ரீதியான டைட்டில் இல்லாமல் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட டைட்டிலாக படத்துக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.